பெருஞ்சீரகத்தில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் உள்ளன. பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்தும் சக்தியும் நோய்களை வரவிடாமல் காக்கும் சக்தியும் கருஞ்சீரகத்திற்கு உண்டு. சர்க்கரை நோய்க்கு ஒரு எளிமையான சிகிச்சை மருந்து கருஞ்சீரகம். கொஞ்ச காரம் நிறைந்தது. இதனை லேசாக வறுத்து கொதிக்க வைத்த தண்ணீரை குடிக்கலாம், அல்லது இரவில் கருஞ்சீரகத்தை ஊற வைத்து காலையில் அந்த தண்ணீரை குடிக்கலாம். இதன் மூலமாக கேன்சரையும் சர்க்கரை நோயையும் தடுக்கலாம். கருஞ்சீரகம் வயிற்றில் உள்ள வாயுத்தொல்லைகளை நீக்கும் திறன் கொண்டது. வயிற்றில் ஏற்படும் உப்பசம் மற்றும் இதர ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குவதோடு மட்டுமல்லாமல் இரைப்பை மற்றும் ஈரலில் கிருமி தொற்றுகளையும் போக்கும் தன்மை கொண்டது. கருஞ்சீரகத்தை பொடி செய்து கொண்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து அதனுடன் சிறிது தேன் கலந்து பருகி வந்தால் சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்களை கரைத்து அந்த உறுப்புகளின் செயல்திறனை அதிகரிக்கும். கருஞ்சீரகத்தை தேங்காய் எண்ணெயோடு காய்ச்சி ஆற வைத்து வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் இந்த எண்ணெயை தலையில் அரை மணி நேரம் ஊற வைத்து குளித்து வந்தால் முடி உதிர்வதை தடுக்கலாம். கருஞ்சீரகத்தை பொடி செய்து கொண்டு அதனுடன் சிறிது தேனும் கலந்து சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய்கள் ஏற்படாமல் காக்கும். மேலும் எலும்புகளுக்குள் இருக்கும் மஜ்ஜைகளை பலப்படுத்தி உடல் பலத்தை பெருக்கும். கருஞ்சீரகத்தை வறுத்து தூளாக்கி எண்ணெயில் ஊற வைத்து அதை மூக்கில் விட கடுமையான தலைவலியையும் சளியையும் போக்கும். கருஞ்சீரகம் குளிர்ச்சியால் ஏற்படும் நோய்களுக்கு நல்ல நிவாரணியாக உள்ளது. கருஞ்சீரக பொடியை தினமும் குளிக்கும் போது உடலில் தேய்த்து குளிப்பதால் சொரியாசிஸ் போன்ற தோல் சம்பந்தமான வியாதிகள் அனைத்தும் நீக்கும். மேலும் தோலில் ஏற்பட்டிருக்கும் கரும்புள்ளிகள் தழும்புகளையும் நீக்கும். ஆஸ்துமா மற்றும் இருமல் சம்பந்தமான நோயால் அவதியுறுபவர்கள் கருஞ்சீரகத்தை பொடி செய்து அதில் 1 ஸ்பூன் எடுத்து தேன் மற்றும் 1/2 டீஸ்பூன் எடுத்து பூண்டு விழுதுடன் கலந்து சாப்பிட நல்ல நிவாரணம் கிடைக்கும்.